श्रियपति श्रीमती शासी जगन जगन्नीवासो वसुदेव सद्मनि वसंददर्श अवतरंतम अंबरात हिरण्यगर्भांग भुवं मुनिम हरिहि। तो पौन क्लास नंबर वंद 62 श्लोकतोड निर्तियों यावर का हाँ इप्पा 63 श्लोकम एन्न अबडीना इप्पा एल्लामे अंद रावणन किट्ट मत्तवा एल्लारूं इरुकर अंद देवर्गल மற்ற எல்லாரும் அந்த ராவணனுக்கு எப்படி வந்து சேவை பண்ணுறாங்கிறத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து படித்த முன்னாடி படித்த ஸ்லோகங்கள்லாம் கூட பரஸ்ய மர்மாவிதம் உஜ்ஜதாம் நிஜம் த்விஜிஹ்வதா தோஷம் அஜிஹ்மகாமிபிஹி தம் இத்தம் ஆராதயித்தும் சகர்ணகைஹி குலைஹி ந பேஜே பணினாம் புஜங்கதா. ஸோ இந்த ஸ்லோகம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அதாவது இந்த சர்ப்பங்கள்லாம் இருக்குல்ல, பாம்புகள் புஜங்கங்கள், அவைகள் வந்து தன்னுடைய நிஜமான அந்த ஒரிஜினல் கேரக்டரை உற்றுத்தான். அதனுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, வக்கரமாக போகிறது, வளைஞ்சி வளைஞ்சி போகும், பாம்பால் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, வக்கரமாக வக்கரகாமி. அது அந்த ஜிஹ்மகாமிலேருந்து அஜிஹ்மகாமியாக ஆகிடுத்து எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணித்தான், அவைகள் வந்து தன்னுடைய காதுகளை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு தான். ஸ்வபாவத்தோ பாம்புக்கு காதே கிடையாது, ஆனால் வந்து இவனை சேவை ஒரு சேவா தர்மோ பரம ரொம்ப ககனம்னு வா, அதிககனம்னு வா, சேவை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த ராவணனுக்கு வந்து ஒரு பரிசாரகனா ஒரு இன்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்னா, அந்த புஜங்கங்கள் என்ன பண்ணுறதுன்னா வக்கரகாமியை விட்டுடுறது. அதுங்களுக்கு ஸ்வபாவத்தோ காது கிடையாது, இருந்தாலும் தன்னுடைய காதுகளை தூக்கி வச்சுண்டு வேலை செய்கிறது. இந்த மாதிரி ஏன் பண்ணுறது இவைகள் அப்படின்னா, ஜஸ்ட் டு ப்ளீஸ் ராவணா, அந்த ராவணனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஒரு சர்வண்டா அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சர்ப்பங்கள் வந்து அதனுடைய நிஜஸ்வபாவத்தை விட்டுட்டு வேறு விதமாக நடந்துக்கிறது. அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சரியா? பரஸ்ய மர்மாவிதம் உஜ்ஜதாம் நிஜம் த்விஜிஹ்வதா தோஷம் அஜிஹ்மகாமிபிஹி தம் இத்தம் ஆராதயித்தும் சகர்ணகைஹி குலைஹி ந பேஜே பணினாம் புஜங்கதா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு அன்வயம் என்ன அப்படின்னா, இத்தம் தம் ஆராதயித்தும் பரஸ்ய மர்மாவிதம் நிஜம் த்விஜிஹ்வதா தோஷம் உஜ்ஜதாம், அதுக்கப்புறம் உஜ்ஜதாம் பணினாம் அஜிஹ்மகாமிபிஹி சகர்ணகைஹி குலைஹி புஜங்கதாம் புஜங்கதா ந பேஜே. இதுதான் இதனுடைய அன்வயம். இதில் வந்து மெயின் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, பணினாம் குலைஹி புஜங்கதா ந பேஜே. அந்த பணிங்கிறது சர்ப்பங்கள், அந்த சர்ப்பங்களுடைய குலங்களினால் புஜங்கதா ந பேஜே அப்படின்னா, புஜங்கதா அப்படின்னா அந்த புஜங்கமாக இருக்கும் தன்மை, அதை ந பேஜே அவைகள் பின்பற்றவில்லை. ஏன் பின்பற்றவில்லை அப்படின்னா, யுத்தம் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தீப்தி, ரொம்ப ஒரு ஆதபத்தம், ரொம்ப ஒரு தீப்தியோடு இருக்கின்ற தம் அந்த ராவணன். தீப்தினா இந்த இடத்துல பராக்கிரமம்னு வச்சுக்கோங்க, ஒரு பராக்கிரமத்தோடு இருக்கின்ற தம் அந்த ராவணனை ஆராதயித்தும் ஆராதிப்பதற்காக, பரஸ்ய அப்படின்னா பரஹ தஸ்ய ஸ்வ இதரஹன்னு அர்த்தம், அதர் தேன் செல்ஃப், தன்னை தவிர வேற எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்ற மர்மாவிதம். மர்மாவிதம் அப்படிங்கிறது இங்கே வந்து இதில் வர இந்த சென்டென்ஸ் எல்லாமே சர்ப்பங்களுக்கும் போகிறது, ஒரு இன்ஃபார்மர் ஒரு சேவகன் அவனுக்கும் போகிறது. சரியா? மர்மாவிதம்னு சொல்லும்போது சர்ப்பபக்ஷத்தில் சொல்லும்போது மர்மாணி வித்யதி ஈதி மர்மவிதம், மர்மனு வியது ப்ளஸ் குவெப்பு குவிப்பு கர்த்தரி ந. ஸோ அந்த மாதிரி சர்ப்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இவா வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மர்மங்களை இது பண்ணுற மாதிரி தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கின்ற இந்த இன்ஃபார்மர்ஸ், அவளாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, நிஜம் தன்னுடைய த்விஜிஹ்வதா தோஷம், த்விஜிஹ்வதா அப்படிங்கிறது பாம்புக்கு ரெண்டு நாக்கு இருக்கும், அதனுடைய நாக்கு வந்து காமா. ஆமாம். ஸோ அந்த ரெண்டு நாக்கு அப்படிங்கிறது த்வே ஜிஹ்வே ஏஷாம் த்விஜிஹ்வாஹா தேஷாம் பாவக த்விஜிஹ்வதா, த்விஜிஹ்வதாயாம் தோஷக த்விஜிஹ்வதா தோஷக தம் த்விஜிஹ்வதா தோஷம்
சரியா? இது வந்து சர்ப்ப பட்சத்தில். இன்ஃபார்மர் பட்சத்தில் சொல்லணும் அப்படின்னா த்விஜிஹ்வதா ரூப தோஷக, ரெண்டு நாக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு சொல் இருக்குதுன்னு அர்த்தம். முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, அந்த மாதிரி ராவணன் கிட்டே பேசினா வேலைக்காகாது இல்லையா? ஸோ அந்த தோஷத்தை விட்ட அர்த்தம் சரியா? உஜ்ஜதாம், உஜ்ஜதாம்ங்கிறது விடு விடப்பட்டன்னு அர்த்தம். உஜ்ஜ சத்ரு பிரத்தியம் உங்களுக்கு, தேஷாம் உஜ்ஜதாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் அந்த பணிகளுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது சர்ப்பங்களுக்கு. சரியா? சரியா இருக்கா மாமி? இத்தம் தம் ஆராதயித்தும் பரஸ்ய மர்மாவிதம் நிஜம் த்விஜிஹ்வதா தோஷம் உஜ்ஜதாம் பணினாம். என்ன மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அஜிஹ்மகாமி பிஹி, ஜிஹ்மன்னா வக்ரம் குரூக்கடுன்னு அர்த்தம், வக்கரமாக போகிறது. ந ஜிஹ்மம் அஜிஹ்மம், குரூக்கடாக வக்கரமாக இல்லாத தன்மை சரியா? தது யதா ததா கச்சந்தி இது அஜிஹ்மகாமி, அஜிஹ்மகாமினஹ தைஹி அஜிஹ்மகாமி பிஹி. அவள் வந்து தே ஆர் நோ லாங்கர், அந்த சர்ப்பங்கள்லாம் வந்து அஜிஹ்மகாமியே இல்லை, வக்கரகாமியே இல்லை. அதே மாதிரி இன்ஃபார்மருக்கு சொல்லணும் அப்படின்னா அவர்கள் அந்த ராவணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாளே அவா வந்து யாருக்கு, எது ரெண்டு பேருக்குமே போகுது. ஒரு பட்சம் பாம்பு, இன்னொன்று என்ன சொன்ன, இன்ஃபார்மர் அந்த அந்த ராவணனுக்கு சேவக சேவை பண்ணுறவா. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலி வந்து பிரஸ்துத்தமாக இங்கே சொல்கிறது வந்து சர்ப்பம் தான், அப்பிரஸ்துத்தமாக இதுக்கு அப்ளை ஆறுது அங்கே வந்து உங்களுக்கு சமாசக்தி அலங்காரம் சரியா? இங்கே பிரஸ்துத்தமாக சொல்கிறது வெறும் சர்ப்பங்களை தான் சொல்கிறார், கவி வந்து சொல்கிறது சர்ப்பத்தை தான் சொல்கிறார். ஸோ அஜிஹ்மகாமினக அப்படிங்கிறது அந்த சர்ப்பங்களுக்கு அந்த வக்ரகாமி இதவே கிடையாது, கமனம்ங்கிறதே கிடையாது. அதே மாதிரி இதை வந்து அவங்கிட்ட சேவை பண்ணுறவாளுக்கு என்னென்னா ஒரு டிசீட்ஃபுல் பிஹேவியர் கிடையாது, ஏமாத்திர தன்மைங்கிறது இல்லை அவகிட்ட. அதாவது என்ன அப்படின்னா சர்ப்பங்களே மனுஷ சரீரத்தை எடுத்துட்டு அவைகள் வந்து நேராக நடந்து போகிறதான், அவள் வந்து வக்ரகாமியை உற்றுத்தான். அது எதுக்கோசரம் அப்படின்னா இவனை சேவை பண்ணணுங்கிறதுக்கோசரம். அதுக்கப்புறம் சகர்ண கைஹி கர்ணாபியாம் சஹ இது சகர்ணக தைஹி சகர்ண கைஹி சரியா? ஸோ அந்த ஸ்வபாவத்தோ சர்ப்பங்களுக்கு காதுங்கிறதே கிடையாது, ஆனால் அவைகள் வந்து கண்ணுனால் பார்த்து தான் எல்லாத்தையுமே கிரகிச்சிக்கும். அவைகள் சவுண்டை வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ணால் தான் பார்த்து கிரகிச்சிக்கும். ஆனால் இங்கே டோட்டலாக வந்து ராவணன்கிட்ட இருக்கிறதுனால அவைகளுக்கிட்ட அப்படி ஒரு பரிணாமம், ஒரு சேஞ்சுங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இன்ஃபார்மர் பட்சத்தில் சொல்லணும்னா என்னென்னா கர்ணேன கிருண்ணாத்தி ஸ்ருணோதி இதி, அவன் காதுகளால் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து விஷயத்தை சொல்கிறான். இப்படிப்பட்ட குலைஹி புஜங்கதா நபேஜே, பணினாம் குலைஹி புஜங்கதா நபேஜே, இந்த பணிகளினுடைய சர்ப்பங்களினுடைய குலங்களினால் அந்த புஜங்கதா அப்படிங்கிறது புஜேன கச்சந்தி இது புஜங்காக, அவைகளுக்கு வந்து காலால் நடக்காது இல்லையா, உடம்பால் தானே நடக்கிறது அவைகள், அதையில் அதனால் புஜங்காக குட்டில கத்திகி. அந்த அந்த இவா இன்ஃபார்மர் எப்படி அப்படின்னா புஜங்கத்தானா ஒரு குட்டியில் கத்திகி, அதை நான் பேஜே ஒரு ஒரு டிசிட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிஹேவியரை அவள் ஃபாலோ பண்ணலை. இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து டைரெக்டாக நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து கவி சர்ப்பத்தை தான் வர்ணிக்கிறார். அது மூலமாக நம்ம வந்து கவி வந்து சர்ப்பத்தை வர்ணிக்கிறார், அது மூலமாக நமக்கு வந்து பிரஸ்துத்தம் சர்ப்பாக அப்பிரஸ்துத்தம் என்ன அப்படின்னா மற்ற இவாளாம் அவங்கிட்ட வேலை செய்கிறவா எல்லாருமே சரியா? அதனால் இங்கே வந்து பிரஸ்துத்தமாக ஒன்று வர்ணிக்கும் பொழுது அப்பிரஸ்துத்தமாக இன்னொன்று தெரிகிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு சமாசூக்தி அலங்காரம் ஓகேவா? ஆ பரஸ்ய மர்மா, ஆ பரஸ்ய மர்மாவிதம் உஜ்ஜதாம் நிஜம் த்விஜிஹ்வதா தோஷம் அஜிஹ்மகாமிபிஹி தம் இத்தம் ஆராதயித்தும் சகர்ணகைஹி குலைஹி ந பேஜே பணினாம் புஜங்கதா. பேஜே அப்படிங்கிறது உங்களுக்கு பஜ்ஜி தாத்து லிட்டு லக்காரம், பேஜே பேஜாத்தே பேஜிரே சரியா? ஆ அதான் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் வந்து என்ன அப்படின்னா ததீய மாதங்கட்டாவிகட்டிதைஹி கடஸ்த கடஸ்தல புரோஷித தானவாரிபிஹி கிரகீத திக்கைஹி அபுனர் நிவர்த்திபிஹி சிராய யாதார்த்தியம் அலம்பி திக்கஜைஹி. ஸோ இந்த ஸ்லோகம் ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா இந்த ராவணன் கிட்ட இருக்கிற கஜங்கள் வந்து அப்படி வந்து இந்த திக்கஜங்களை டார்ச்சர் பண்ணுறதான்,
டார்ச்சர் பண்ணுற காரணத்தினால என்ன பண்ணுறதான், திக்கஜங்கள் திக்குகளை நோக்கி ஓடிடுறதான். திக்குகளில் இருக்கிறதுனால தான் அவைகளுக்கு திக்கஜங்கள்னே பேர். இப்போது அவைகள் அன்வர்த்தனாமா பபுவை அந்த யாத்தார்த்தியத்தை அடைஞ்சு கொடுத்தோம். அவைகள் அந்த அந்த எதுக்கோசரம் அதுக்கு திக்கஜங்கள்னு பேர் வச்சாலோ அந்த இடத்துக்கே அதுங்க போயிடுது, திக்குகளை நோக்கி ஓடிடுது. தே ரான் ஆஃப்டர் த குவார்ட்டர்ஸ். சரியா? ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இங்கே அன்வயம் பார்த்தேன்னா ததீய மாதங்க கட்டா விகட்டிதைஹி கடஸ்தல புரோஷித தான வாரிபிகி கிரகீத திக்கைஹி அபுனர்வர்த்திபிகி திக்கஜைஹி சிராய யாத்தார்த்தியம் அலம்பி. இதுதான் அதனுடைய அன்வயம். இங்கே மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா திக்கஜைஹி சிராய யாத்தார்த்தியம் அலம்பி. ஸோ வந்து இந்த திக்கஜங்களினால் சிராய அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வயம். அது வந்து பல காலத்துக்கு யாத்தார்த்தியத்தை அலம்பி, அந்த யதார்த்த தன்மை அப்படின்னா அவைகளுக்கு ஏன் திக்கஜம்னு பெயர் வச்சுருக்காளோ அந்த பெயரை அடைந்து விட்டன. அது பெயருக்குண்டான அர்த்தத்துக்கு அர்த்தம் போல அவைகள் இருந்து விட்டன. ஆமாம், அது ஆமாம் அன்வர்த்தனாமா பபு. உங்கள் ஃபேவரட் வேர்டு அது, அன்வர்த்தனாமா பபுவை. ஸோ வந்து என்ன அப்படின்னா ததீய மாதங்க கடா விகட்டி தைஹி. ததிய அப்படின்னா தஸ்ய இதம் ததியம். சரியா? ஸோ தஸ்யமே ததீயாக பிலாங்கிங் டு ராவணா. என்ன ததீயாக மாதங்காக தேஷாம் கட்டாக தயா விகட்டிதாக. ததீயாக அவனை சேர்ந்தது எது? மாதங்காக அந்த யானைகள். அந்த மாதங்கானாம் யானைகளினுடைய கட்டா கூட்டம் தயா விகட்டிதாக அவைகளினால் விகட்டிதாகனா அடிக்கப்பட்டன்னு அர்த்தம். அடிக்கப்பட்டவைகள் எவைகள் அப்படின்னா இந்த திக்கஜைகி எல்லாம் அதுக்கு அப்ஜெக்டிவாக போகுது. ஏன்னா விகட்டிதம்ங்கிறதும் திருத்தியா விபக்தியில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ததிய அந்த ராவணனுடைய மாதங்கம் யானைகள், அந்த யானைகளினுடைய கட்டகா கட்டானா சமூகம்னு அர்த்தம். அந்த அந்த சமூகங்களினால் விகட்டிதாக அடிக்கப்பட்டவைகள் தைஹி அந்த திக்கஜைகி, அடிக்கப்பட்டவைகளான அந்த திக்கஜங்களால். சரியா? மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா கடஸ்தல புரோஷித தான வாரிபிகி. புரோஷிதம் அப்படின்னாலே இல்லைன்னு அர்த்தம். ப்ர வசு இத்த பிரத்தயம். சரியா? பிரசஸ்தலகா கடஸ்தலம், அதாவது புரோஷிதம். ப்ர வசு உங்களுக்கு இத்த பிரத்தயம். புரோஷிதம் பிரசஸ்தா கடஹா கடஸ்தலம், பெரிய ஒரு நல்ல ப்ராடு இதுன்னு அர்த்தம். டெம்பிள் அதனுடைய அந்த முன்பாகம். சரியா? தானானாம் வாரிணி தான வாரிணி, அந்த மத ஜலம் ஒழுகுமோனோ வசத்தியான யானைகளுக்கு, அந்த அதுதான் அந்த தானம்ங்கிறது அந்த மத ஜலம் ஒழுகிறது. வாரிங்கிறது ஜலம் உங்களுக்கு. தானானாம் வாரிணி தான வாரிணி கடஸ்தலாத்து புரோஷிதானி கடஸ்தல புரோஷிதானி தாதிருஷானி தானவாரிணி ஏஷாம் கடஸ்தல புரோஷித தானவாரணம். சரியா? ஆமாம், தைஹி. சரியா? தைஹி புல்லிங்கத்தில் சொல்லணும். ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த 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 மதஜலத்தினுடைய நீர் அதுதான் தானானாம் வாரிணி இது தானவாரிணி. கடஸ்தலாத்து புரோஷிதானி கடஸ்தல புரோஷிதானி அப்படின்னா கடஸ்தலம்ங்கிறது கபோல பிரதேசம். அந்த அதனுடைய அந்த பிரதேசத்திலேந்து புரோஷிதாம்னா அழிக்கப்பட்ட ஆர் போக்கடிக்கப்பட்டவைகள் அதுதான் கடஸ்தல புரோஷிதானி. தாதிருஷீனி தானவாரிணி ஏஷாம், அந்த மாதிரி போக்கடிக்கப்பட்ட அந்த மதஜலம் எவைகளுக்கு இருக்கோ அவைகள் அப்படின்னு சொல்லும்போது கடஸ்தல புரோஷித தானவாரிணி தைஹி வாரிபிகி அப்படின்னுட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கு போடும். எதுக்கு போவோம்? திக்கஜங்களுக்கு போவோம். சரியா? திக்கஜைஹி. அதுக்கப்புறம் கிரகீதாக திசக. நெக்ஸ்ட் என்னது? கிரகீத திக்கைஹி அப்படின்னா அதாவது அவனுடைய அந்த ராவணனுடைய யானைகளினால் அடிக்கப்பட்டவைகளுமான, அதுக்கப்புறம் அந்த எந்த யானைகளினுடைய அந்த இதுலேருந்து கடஸ்தல பிரதேசத்துலேருந்து அந்த தான ஜலம் அந்த மத ஜலம்ங்கிறது போக்கடிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட அவைகளினால் மேலும் என்ன கிரகீத திக்கைஹி, இந்த மாதிரி ராவணனோட யானையினால் அடிக்கப்பட்ட இந்த திக்கஜங்களினால் என்ன செய்யப்பட்டன அப்படின்னா கிரகீதாக திசக ஏபிஹி இது கிரகீத திக்.
திஷ். ஓகே, எடுத்து கொள்ளப்பட்ட திக்குகள் எவைகளினாலோ அவைகள். கிரகீத திசா தைஹி கிரகீத திஷ் வந்து இங்கே திக்குன்னு ஆயிடும், சரியா? கிரகீத திக்கை திக்கஜைஹி, எடுத்துக்கொள்ளப்பட்ட திக்கு எவைகளினாலோ, சரியா? அப்படி இருக்கின்ற திக்கஜைஹி. அதுக்கப்புறம் மேலும் என்ன, அபுனர் வர்த்திபிஹி ந புனக நிவர்த்தினக, திருப்பியும் இந்த சைடே வரமாட்டான், அந்த அங்கேயே செட்டில்டு இந்தி திக்கு அந்த குவார்ட்டர்ஸில். ஸோ அபுனர் அபுனர் நிவர்த்திபிஹி, திரும்பியும் இந்த இந்த பிரதேசத்துக்கே வராமல் இருக்கின்ற அந்த திக்கஜைஹி, அந்த அந்த திக்கஜங்களினால் சிராய பலகாலம் யாத்தார்த்தியம் அலம்பி. யாத்தார்த்தியம் அலம்பி அப்படின்னா யதார்த்ததா, இதுதான் இதுதான் வந்து அதனுடைய உண்மையான ஸ்டேட்டஸ். அந்த யாத்தார்த்தியத்தை அவைகள் அலம்பி. அலம்பிங்கிறது உங்களுக்கு லப்பு லுங்கில் இருக்கு, கர்மணி, சரியா? ஆ, ஸோ ததீய மாதங்க கடா, ஸோ ததீய மாதங்க கடா விகட்டிதைஹி கடஸ்தல புரோஷித தானவாரிபிஹி கிரகீத திக்கைஹி அனுப் அப்புனர் நிவர்த்திபிஹி சிராய யாதார்த்தியம் அலம்பி திக்கஜைஹி. அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அபீக்ஷணம் உஷ்ணைரபி தஸ்ய சோஷ்மணஹ சுரேந்திர பந்தி ஸ்வசித அனிலைஹி யதா சச்சந்தன அம்ப கணகோமலைஹி ததா வபுஹு ஜலார்த்ரா பவனைஹி ந நிர்வவௌ. இது வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம். என்ன அப்படின்னா, அதாவது என்ன ஒரு கவியினுடைய கற்பனை தான் இதெல்லாம் சொல்லணும். ராவணனுடைய சரீரம் வந்து உஷ்ணத்தோடு இருக்கான், அந்த உஷ்ணமான சரீரத்தை வந்து கூல்டவுன் பண்ணணும் அப்படின்னுட்டு அது எதால் வந்து கூல் ஆறுது அப்படின்னா, சந்தனத்தினால சந்தனத்தோடு இருக்கின்ற ஜலத்தை தெளித்தா கூட அவ்வளோ கூலாலையாம். ஆனால் இந்த சுரேந்திரனுடைய அவனால் பந்தி யாராலாம் வந்து கட்டப்பட்டிருக்காளோ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காளோ அந்த ஸ்திரீகளினுடைய அந்த சுவசிதம் மூச்சு காத்துனால அதில் வர அனிலம், அனிலம்னா காற்று, அதனால் அவனுடைய பாடி வந்து கூல் ஆகிட்டான். இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். என்ன ஒரு இமேஜினேஷன் இல்லையா? இது வந்து உங்களுக்கு வந்து அன்வயம் பார்த்தேன்னா, சோஷ்மணஹ தஸ்ய வபுஹு அபீக்ஷணம் உஷ்ணைஹி அபி சுரேந்திர பந்தி ஸ்வசித அனிலைஹி யதா அனிலைஹி யதா நிர்வவௌ ததா சச்சந்தன அம்பக்கண கோமலைஹி ஜலார்த்ரா பவனைஹி ந, சரியா? எப்படி வந்து இந்த இதால் வந்து இந்த ஸ்திரீகளால் அவனுடைய உஷ்மா அந்த சூடானது போக்கடிக்கப்பட்டதோ, அவ்வாறு அவ்வாறு எதால் போக்கடிக்கப்பட முடியவில்லை அப்படின்னா, அந்த சந்தனம் ஜலத்தினால அதனால் கூட போக்கடிக்கப்பட முடியவில்லை. அதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம். இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ் பார்த்தேன்னா, சோஷ்மணஹ தஸ்ய வபுஹு ஜலார்த்ரா பவனைஹி ந நிர்வவௌ. உஷ்மா சூடோடு இருக்கின்ற தஸ்ய ராவணஸ்ய வபுகு சரீரமானது ஜலார்த்ரா பவனைஹி ஜலத்தினுடைய அந்த ஈரத்தன்மையோடு இருக்கின்ற அந்த காற்றினால் பவனைஹி ந நிர்வவௌ, அந்த உஷ்மா அப்படிங்கிறது போக்கடிக்கப்படவில்லை அப்படிங்கிறது இதனுடைய மெயின் சென்டென்ஸு. இங்கே என்ன அப்படின்னா, தஸ்ய அந்த அதாவது சோஷ்மணஹ தஸ்ய சூடோடு இருக்கின்ற ஊஷ்மணா அப்படின்னா ஸ்மரஜ்வரேன சைதா, அந்த ஸ்மரன்கிற அதாவது ஒரு இது ஒரு ஃபேமஸ் சென்டென்ஸ் உண்டு கோலையானந்தத்தில், ஒரு ஒரு ஏதோ ஒரு அலங்காரத்துக்கு வரும், எனக்கு அலங்காரம் பேர் ஞாபகம் இல்லை. ஜுவரக்கிம்னு கேட்பா சகி, இன்னொரு சகியை பார்த்து ஜுவரக்கிம் நஹி சகி ஸ்மரஹா, ஸ்மரனுடைய தாபம் ஜுவரம் இல்லாது. ஸோ அதே மாதிரி இவனுக்கு ஊஷ்மணா அந்த ஸ்மரஜரேன சகிதக, அந்த ஸ்மரனுடைய அந்த தாபத்தோடு கூடியிருக்கின்ற தஸ்ய ராவணனுடைய வபுஹு சரீரமானது என்னது அப்படின்னா, அபீக்ஷணம் ரொம்ப என்ன அது வந்து என்ன அப்படின்னா, அபீக்ஷணம்னா பிருஷம் ரொம்ப மிகுந்தன்னு அர்த்தம். அபீக்ஷணம் உஷ்ணைஹி அபி, ரொம்ப மிகுந்த ஒரு உஷ்ணத்தோடு இருந்த பொழுதிலும் அது வந்து சுரேந்திர பந்தி ஸ்வசிதானலைஹி, சுரேந்திரனான இந்திரன் அவனால் பந்தி கட்டுப்படுத்தப்பட்ட அந்த சுரேந்திரஸ்ய வந்தியா
அந்த பந்தீகிருத்தாக ஸ்திரியா ஸ்திரீகள் அவர்களுடைய ஸ்வசிதானலைஹி ஸ்வசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூச்சு காற்று. அனலம் அப்படின்னா உங்களுக்கு அக்னி. அனிலம் அப்படின்னா உங்களுக்கு காற்று. அந்த அனிலைஹி அந்த காற்றினால் யதா எவ்வாறு அந்த நிர்வவௌ போக்கடிக்கப்பட்டதோ, எது நிர்வவௌ அந்த உஷ்மா அவனுடைய சரீரமான சரீரத்தினுடைய அந்த சூடானது எப்படி போக்கடிக்கப்பட்டதோ அவ்வாறு ததா அவ்வாறு ச சந்தன அம்ப கண கோமலைஹி ச சந்தனத்தோடு சந்தன உதக பிந்து சகிதா சந்தனத்தினுடைய பிந்து ஜலம் அந்த அந்த சந்தனத்தினுடைய ஒரு டிராப்பு அது சந்தன டிராப்பு விடப்பட்ட ஜலத்தோடு இருக்கின்ற அவைகளோட தே கோமலாக மிருதுலாக ச ரொம்ப மிருதுளம் ரொம்ப ஒரு நன்னா இருக்கின்ற அந்த ஜலத்தினால கூட ந ததா அந்த ஜலார்த்ரா பவனைஹி ஜலத்தினால் அப்படியே ஜலோக்ஷித தாளவிருந்தானாம் பவனைஹி நிர்வவௌ அந்த ஈரமாக இருக்கின்ற அந்த பவனத்தினால் அந்த சூடானது போக்கடிக்கப்படவில்லை. எதால் போக்கடிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஸ்திரீகளினுடைய ஸ்வசிதானலைஹி யதா கிருதம் ததா ந கிருதம் ஜலார்த்ரா பவனைஹி. சரியா? இங்கே வந்து உங்களுக்கு நிர்வவௌ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லிட்டில் அகாரம். சரியா? வவௌ வாத்தின்னு இருக்கு பார்த்தேளா, வா டு ப்ளோ, வாத்தி வாத்தக வாந்தி இருக்கு பார்த்தேளா, லட்லகாரம் அதனுடைய லிட்டு வவௌ நிர்வவௌ. இல்ல வாங்கிறது தாத்து, வாங்கிறது தாத்து, வாத்தி வாவே தாத்து, வாத்திங்க அதாவது இந்த வவௌ வந்து மூணு நாலு லிட்டு வருது மாமி. ஆனா இப்ப நமக்கு இருக்கிற கான்டெக்ட்ல வா தாத்துக்கு அது லட்லகாரம் வந்து வாத்தி வாத்தக வாந்தின்னு வரும், லிட்டு வந்து வவௌ வவத்துஹு வவுஹுன்னு வரும், நிர்வவௌ. சரியா? இங்க வந்து உங்களுக்கு வந்து விஷமாலங்காரம் போட்டிருக்கார். விஷமாலங்காரம் என்ன அப்படின்னா இஷ்டத்தை நோக்கி போறோம், அப்ப வந்து நமக்கு அனிஷ்ட பிராப்தி ஒண்ணு வந்துடுறது. ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு போறோம், அந்த இடத்துல வேற ஒன்று வந்துட்டு இருக்கு. இதுதான் நான் உங்களுக்கு அந்த கோபால பாலக ஒரு ஸ்லோகம் சொன்னேனே, அவர் வந்து மோட்சத்தை அவர் வந்து சகுண பிரம்ம உபாசியா இருக்கிறவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாருன்னுட்டோ, அது வந்து உங்களுக்கு விஷமாலங்காரம். இங்க இந்த மாதிரி அனிஷ்ட பிராப்தி கிடையாது. அந்த விஷமாலங்காரத்திலே பலவிதமான பேதங்கள் இருக்கு. ஒரு பிரம்மம் மாதிரி, அதாவது ஆக்சுவலி பார்த்தேன்னா அவளுடைய மூச்சு காற்றுலேருந்து இவனுக்கு வந்து இது வந்துருமா, இவனுடைய உஷ்ணம் போகுமா, எல்லாம் போகாது. அந்த காற்று இந்த ஜலார்த்ர ஜலார்த்ர பவனத்தினால தான் போகிறது அவனுடைய உஷ்மா. ஆனால் இங்கே வந்து இவனுடைய அந்த ஸ்மரஜரம்ங்கிறது இவாளனுடைய அந்த மூச்சு காற்றுனால போகிற மாதிரி ஒரு பிரமம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைப் ஆஃப் விஷமாலங்காரம். இதுவும் ஒரு டைப் இருக்குது குவலையானந்தத்தில். எது காரணத்துக்கு விருத்தமா இருக்குல்ல காரியம். இதால இந்த சுவாச காற்றுனால உங்களுக்கு வந்து உஷ்மா போகாதுல்ல, உஷ்மா உஷ்ணம் இல்லைல்ல, உஷ்ணம் போறதுங்கிறது தான் காரியம். அதுக்கு எது காரணம், ரீசன் என்ன? காரியம்ங்கிறது உங்களுக்கு வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம், அது காரணம் இல்லை. இங்கே வந்து ஸ்வசித்தத்தை காரணமாக சொல்கிறா, அதனால காரணக்கு காரணத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு காரியோத்பத்தி வர்றதுனால விஷமாலங்காரம் சொல்லிக்கிறான். சரியா? அது பழக பழக தான் வரும். அதான் சரியா இருக்கா அந்த ஸ்லோகம். அபீக்ஷமுஷ்ணைரபிதஸ்ய சோஷ்மணஹ சுரேந்திரபந்தி ஸ்வசிதானலைர்யதா சசந்தனாம்ப கணகோமலைஸ்ததா வபுர் ஜலார்த்ரா பவனைர் ந நிர்வவௌ. அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தபேன வர்ஷாக சரதா ஹிமாகமஹ வசந்தலக்ஷ்மியா சிசிரசமேத்யச பிரசூனக்ளிப்திம் ததத்தஹ சதா ரிதவஹ புறஹ அஸ்ய வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு. அதாவது
ராவணன் இருக்கின்ற லங்கையில் எல்லா சீசன்ஸும் எல்லா ரித்துக்களும் ஒரே சமயத்தில் இருந்துட்டுருக்கு, இருந்துண்டு அவனுக்கு சதா சர்வகாலம் பூக்களை கொடுத்துட்டுருக்கு. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதே தான் வந்து குமார சம்பவத்தில் உங்களுக்கு வந்து இவனுக்கு சொல்லுவார், தாரகாசுரன் வந்து எப்படி ஆட்டி வச்சான்னுட்டு ஒவ்வொரு தேவர்களையும். அதே தான் இங்கே. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு அன்வயம் என்ன அப்படின்னா, வந்து அன்வயம் வந்து ஈஸி தான் இதுக்கு. சதா சதா பிரசூன கிளிப்திம் ததத்தக ரிதவக வர்ஷாக தபேன ஹிமாகமஹ சரதா சிசிரஹ வசந்தலக்ஷ்மியா ச சமேத்திய அஸ்ய புரே வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயௌ. பர்மனண்ட் ரெசிடென்ஸாக ஆகிட்டா அந்த அத்தனை சீசன்ஸும் எல்லா ரித்துக்களும். இதில் மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அஸ்ய புரே ரிதவஹ வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு. இவனுடைய அஸ்ய புரே அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்டானே, அப்படி அந்த ராவணனுடைய புறத்தில் நகரத்தில் ரிதவக எல்லா சீசன்ஸும் வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு. வாஸ்தவ்ய குடும்பிதாம் அப்படின்னா பர்மனண்ட்டாக அங்கேயே வந்து ஒரு ஆட்டையை போட்டாச்சுங்கிற மாதிரி, அங்கேயே உட்காந்துடாச்சு எல்லாரும் அப்படின்னு. சரியா, இங்கே வந்து என்ன அப்படின்னா, சதா எப்பொழுதும் அந்த பிரசூன கிளிப்திம் அப்படின்னா, பிரசூனம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பூக்கள், பிரசூனானாம் கிளிப்திஹி அந்த பூக்களை உற்பத்தி செய்து கொண்டு. சரியா, அதை கிளிப்திஹி கிளிப்திம் ததத்தக அதை கொடுத்து கொண்டு. ததத்தகங்கிறது உங்களுக்கு தா சத்ரு பிரத்தியம், ததத்து இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபார் ரிதவக. கொடுத்து கொண்டும் வாஸ்தவ்யம் வாஸ்தவ்யாக குடும்பினக வாஸ்தவ்ய குடும்பினக தேஷாம் பாவக வாஸ்தவ்ய குடும்பிதா தாம் வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு அடைந்தார்கள். கர்மா அதுதான், ரிதவக வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு. ரிதவக சப்ஜெக்டு, யயுஹு வேர்பு, வாஸ்தவ்ய குடும்பிதாம்ங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்டு. இந்த வாஸ்தவ்யம்ங்கிறது என்ன அப்படின்னா, வசந்தி இதி. சரியா, வசு தவ்யத்து வாஸ்தவ்யாக குடும்பக அப்படிங்கிறது ரெசிடென்ட்டு இல்லைனா டிபெண்ட்டு. வாஸ்தவ்யாக குடும்பினக வாஸ்தவ்ய குடும்பினக தேஷாம் பாவக வாஸ்தவ்ய குடும்பிதா தாம், அதாவது ரெசிடென்ட்ஸ் இல்லைன்னா ஹவுஸ் ஹோல்டர் அவா, அப்படியாக ரித்தவாக யயுஹூ அடைந்தார்கள் ஆகிவிட்டார்கள். சரியா, யாத்தி அப்படிங்கிறது போகிறதுக்கு சொல்கிறது, யாத்தி யாத்தக யாந்தி, அதோட லிட்டில் காரம் யயுஹு, யயௌ யயதுஹு யயுஹு. ரித்தவகங்கிறது ப்ளூரலில் இருக்குங்கிறதுனால ரித்தவக யயுஹு. என்ன யயுஹு, வாஸ்தவிய குடும்பிதாம் யயுஹு. எப்படி அந்த மாதிரி ஆனாவா அப்படிங்கிறதுக்கு தான் மற்றது எல்லாமே. சரியா, வர்ஷாக தபேன, வருஷாகாலம், வருஷாங்கிறது மழை, மழைக்காலங்கிறது தபேன சம்மரோடு இருக்கான், ரெய்னி சீசன்கிறது சம்மர் சீசனோடு இருந்துட்டுருக்கு. ஹிமாகமக சரதா, ஹிமாகமக அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது ஹிமத்தினுடைய ஆகமங்கிறது வின்டர் சீசன், அது வந்து சரத்காலத்தை ஆட்டமோடு இருந்துட்டுருக்கு. சிசிரக வசந்தலக்ஷ்மியா, சிசிரகாலம் குளிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு, வசந்தம்ங்கிறது ஸ்ப்ரிங்கோடு இருந்துட்டுருக்கு. இவைகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தபேனங்கிறத புல்லிங்கத்தில் போட்டிருக்கார், வர்ஷாங்கிறது ஸ்திரீலிங்கம், சரதாங்கிறது ஸ்திரீலிங்கம், ஹிமாகமகாங்கிறது புல்லிங்கம், வசந்த லக்ஷ்மி, வசந்தக இன் ஜென்ரல் வந்து இஸ் அ நேம் ஃபார் கியூபிட், மன்மதன் இல்லையா, வசந்தகாங்கிறது புல்லிங்கம், ஆனால் இங்கே வசந்த லக்ஷ்மின்னு போட்டு அதை ஸ்ரீலிங்கமாக ஆக்கியிருக்கார் கவி. வசந்த லக்ஷ்மியோட யார் இருக்கார்னா சிசிரகா, சிசிரகாலம்ங்கிறது இருக்குது. சரியா, ஸோ இங்கே வந்து இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துட்டு பர்மனண்ட்டாக செட்டில் ஆகிட்டான்னு அர்த்தம். தபேன வர்ஷா, தபஸ் அந்த அந்த தபன காலமான சம்மர் அந்த கோடை காலத்தோடு எது இருக்கு, எவர் இருந்துட்டுருக்கா அப்படின்னா வருஷா காலம் ஸ்திரீ. அதுக்கப்புறம் ஹேமந்தத்தோடு யார் இருக்கான்னா சரத்து, சரத்துங்கிறது சரதாங்கிறது ஸ்திரீலிங்கத்தில் போட்டிருக்கார். அப்புறம் சிசிரம்ங்கிறது அந்த வசந்த லக்ஷ்மியோடு இருந்துட்டுருக்கார். மேலும் என்ன அப்படி தெரியும் என்னென்னா, இங்கே வந்து கவி வந்து ஏன் இப்படி போட்டிருக்கார், ஏன் வந்து இந்த வர்ஷா சரத்து வசந்த ரித்து இதெல்லாம் ஏன் ஸ்ரீலிங்கத்தில் போட்டிருக்காருன்னா, இந்த மூணு சீசனில் தான் எப்பவுமே பூக்கள் பூத்துண்டே இருக்கும், பூக்கள் இல்லாமல் இருக்காது. மற்ற மூணு சீசனில் பூக்கள் இல்லாமல் இருக்கும், பட் வருஷாகாலம் சரத்காலம் வசந்த ரித்து இது மூணுத்துலேயும் பூக்கள் இருக்குன்ற காரணத்தினால அவைகளை ஸ்ரீலிங்கமாக போட்டுட்டு, இங்கே தபனம் ஹேமந்தம் சிசிரம் இது மூணுத்தையும் புல்லிங்கமாக போட்டுட்டு இவா ஒத்தரோட ஒத்தர் ஜோடி போட்டுன்ட்டு இருக்கான்னு அர்த்தம்.
புரியுறதா? ஒருத்தரோட ஒருத்தர் ஜோடி போட்டுன்னு அங்கே இருக்கானா, அவள் ஆறு பேரும் பர்மனெண்ட்டாக ரிசைட் பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, வருஷம் பூரா அவளுக்கு அவனுக்கு பூவை கொடுத்துட்டுருக்கா. இந்த காலத்தில் தான் பூ பூக்கும், இந்த காலத்தில் பூ கிடையாதுங்கிறது ராவணனுடைய லங்கையில் கிடையாது. அவனுக்கு எப்போ பூ கடை வேணுமோ அப்போ கிடைக்கும். என்ன இது வந்து பக்கா அதிசயோக்தி. ஏன்னா வந்து ரித்துக்கள் வந்து எல்லாம் ஒரே டைமில் இருக்குங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது இல்லையா? ஆ, யுகபத்து அத்த புரே யுகபத்து சர்வ ரித்து சம்பந்தம் சம்பந்த அபிதானாத்து அசம்பந்தே சம்பந்த ரூப அதிசயோக்தி. சரியா? சரியா இருக்கா மாமி? ஆ, ஸோ தபேன வர்ஷாக சரதா ஹிமாகமஹ வசந்தலக்ஷ்மியா சிஷிரஹ சமேத்தியச்ச பிரசூனக்ளிப்திம் ததத்தஹ சதா ரிதவஹ புரே அஸ்ய வாஸ்தவ்ய குடும்பிதாம் யயுஹு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், ஆமாம், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இதோட இந்த ராவணனுடைய அந்த இது 63 பார்த்தோமா, 49 ஸ்லோகத்துலேருந்து 66 வரைக்கும் இந்த ராவணனுடைய பராக்கிரமம், அவன் எப்படி தேவர்களெல்லாம் ஆட்டி படைச்சான் எல்லாம். இப்படிப்பட்ட ராவணன் ராவணனை நீ கொன்னு இப்போ வர்றார் அடுத்த ஸ்லோகத்துக்கு. நான் புரியுறதா? அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அமானவம் ஜாத்தம் அஜம் குலே மனோகோ பிரபாவினம் பாவினம் அந்தம் ஆத்மனஹ முமோச்ச ஜானன்னபி ஜானகீ ந யஹ சதா அபிமான ஏகதனாக இ மானினஹ. ஸோ வந்து இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, நீ தான் சாக்ஷாத் மகாவிஷ்ணு, உனக்கு வந்து ஜென்மா கிடையாது, நீ மனு குலத்தில் பிறந்திருக்க, மனு குலத்தில் உண்டானவன் அப்படின்னு தெரிஞ்சும் அவனுடைய அந்தமானது உன்னால தான் ஆக போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம், அந்த ராவணன் சீத்தையை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் நாரதர். ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ஒரு அர்த்தாந்தர நியாசம் போடுறார். சரியா? ஸ்லோகம் பார்க்கலாம். இது வந்து அன்வயம் என்ன அப்படின்னா, அமானவம் அஜம் மனோகோ குலே ஜாத்தம் பிரபாவினம் ஆத்மனஹ அந்தம் பாவினம் ஜானன்னபி முமோச்ச ஜானகீம் யஹ ந. புரியுறதா? சதா ஏன் முமோச்ச ந அப்படின்னா, மானினஹி சதா அபிமான ஏகதனாக அப்படின்னு ஒரு அர்த்தாந்தர நியாசம். ஆ, இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது தான் லாஸ்ட் வரி. இது மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யஹ ஜானகிம் ந முமோச்ச, எவன் ஒருவன் ஜானகியை விடவில்லையோ. எவன் விடவில்லை? மேலே முன்னாடி ஸ்லோகத்தில் நீங்கள் அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். எவன் ஒருத்தன் இந்த மாதிரி எல்லா ரித்துக்களையும் தன்னோட சமானமாக வச்சுட்டு இருந்தானோ, சமான டைமில் ஒரே டைமில் எல்லா ரித்துக்களையும் வேலை செய்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தானோ, அப்படிப்பட்ட ராவணன் யஹ ஜானகீம் ந முமோச்ச ஜானன் அபி, தெரிந்து கொண்டிருந்த பொழுதிலும். எதை ஜானன்னு அப்படின்னா, அமானவம் அஜம் மனோகோ குலே ஜாத்தம். அமானவன், நீ வந்து மனுஷ பிறவி இல்லை, நீ வந்து ஒரு ஒரு இந்த பீயிங் கிடையாது, அழியக்கூடியவன் ஒருத்த இல்லை. அஜம், உனக்கு ஜென்மா இல்லை. மனோகோ குலே ஜாத்தம், மனுவினுடைய குலத்தில் வந்தவன் அப்படின்னு. ஆமாம், அந்த அந்த ராமனாக உன்னை தெரிந்து கொண்டிருந்த பொழுதிலும். அப்புறம் மேலே என்ன அப்படின்னா, பிரபாவினம். பிரபாவினம்னா பிரகிருஷ்டா பாவக பிரபாவ தம் பிரபாவினம். சரியா? அந்த மாதிரி ஒரு பிரபாவத்தோடு இருக்கின்ற பவந்தம் உங்களை ஜானன் நபி அறிந்து கொண்டிருந்த பொழுதிலும். வேற எப்படி அறிஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா, ஆத்மனக அந்தம் பாவினம். ஆத்மனக, ராமர் தான் தன்னுடைய அந்தம் எண்டுக்கு காரணமாக இருக்க போகிறார் என்பதை அறிந்து கொண்டிருந்த பொழுதிலும், யா எந்த ராவணனானவன் ஜானகி ந முமோச, இந்த ஜானகியை விடவில்லையோ. ஏன் விடலை அப்படின்னா, மானினஹி சதா அபிமான ஐக்கதனாக, அவனுக்கு வந்து உண்மை தெரிஞ்ச பொழுதிலும், தான் தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்ச பொழுதிலும், அவனுக்கு அவனுக்குன்னு அந்த செல்ஃப் ப்ரைட் இருக்குது பாருங்க, அந்த கர்வம். அது வந்து நானா உன்னை விடுறது, விடுறேனா பாருங்கிற மாதிரி ஒரு கர்வம் இருக்குது பாருங்கோ,
அது வந்து அவனை தடுக்கிறது. அது ஏன் அவனை தடுக்கிறது அப்படின்னா, மானினகி அந்த மாதிரி செல்ஃப் ப்ரைடு இருக்கிறவா எல்லாருக்குமே எது வந்து சொத்து அப்படின்னா, அவா சதா அபிமான ஏகதனாகா, தன்னுடைய அபிமானத்தை தான் ஒரே சொத்தாக வைத்து கொண்டு இருக்கின்ற அந்த மானினர்கள் லேசாக எதையும் விடமாட்டா. இங்கே வந்து கீழே வந்து காரணேன காரிய சமர்த்தன ரூப அர்த்தாந்தரநியாசம்னு போட்டிருக்கார். அது அப்படி சொல்லப்படாது. அர்த்தாந்தரநியாசமே என்னென்னா, சாமானியன விசேஷ சமர்த்தனம், விசேஷேன சாமானிய சமர்த்தனம். ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டோம். ஜென்ரலாக ஒரு உங்களுக்கு சமர்த்தனியாசிய சமர்த்தனம்னு பார்த்தேன்னா காவியலிங்கமா போயிடணும். ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தே அஸ்தி த்ரிலோச்சன அப்படின்னு சொல்ற இடத்துலதான் உங்களுக்கு வந்து காவியலிங்கம். அங்க சமர்த்தனியாசிய சமர்த்தனம். இங்க வந்து அர்த்தாந்தரநியாசம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஜஸ்டிஃபை பண்றதும், ஸ்பெஷலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஜென்ரலா ஒன்றத்தை சொல்றதும் தான் உங்களுக்கு அர்த்தாந்தரநியாசம். அப்படி பார்த்தேன்னா இந்த இடத்துல அர்த்தாந்தரநியாசம் எதனால அப்படின்னா, இந்த சதா அபிமான ஏகதனாகி தனாகா ஈ மானினாக, அந்த இடத்துல உங்களுக்கு பக்கா அர்த்தாந்தரநியாசம். சரியா? ஆ, மோமோச்ச அப்படிங்கிறது மோமோச்சங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து லிட்டில் அக்காரம் முச்சு தாத்து. சரியா? மற்றது எதுவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கே தெரியும் எல்லாம். ஸோ அமானவம் ஜாதம் அஜம் குலே மனோகோ பிரபாவினம் பாவினம் அந்தம் ஆத்மனஹ மோமோச்ச ஜானன் அபிஜானகீம் ந யஹ சதா அபிமானைகதனாக ஹி மானினஹ. இதோட இன்னும் ஒரு ஸ்லோகத்துலேயும் அவர் வந்து நாரதர் வந்து ராவணனை பற்றி தான் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம் அடுத்த கிளாஸில்.